இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2018 அக்டோபர் மாசம் 14 ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஆண்ட்ரூம் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஃபுல் நேம் ஆண்ட்ரூம், தி டெட்லியஸ்ட் ஃபிலிம் எவர் மேட். இந்த படத்தை பார்த்தா ரத்தங்கக்கி சாவிங்கன்னு ஒத்தவன். ஒரு விளம்பர பலக போட்டு உங்களை கூப்பிட்டா நீங்க படம் பார்க்க போவீங்களா? படத்தை போறதுக்கு முன்னாடியே இந்த படம் பார்த்து உங்களுக்கு ரத்த வாந்தி வந்தாலோ, இல்ல தியேட்டர்ல தீப்பிடிச்சு எரிஞ்சாலோ, இல்ல நீங்க எல்லாரும் செத்து போனாலோ, எக்காரணத்தை கொண்டு இந்த படமோ இந்த படத்தோட ப்ரொடியூசரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ பொறுப்பாக மாட்டார்கள் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் காமிச்சிட்டு மனுஷன் உசுறு இழந்துட்டாப்ல காலி மனுஷன் செத்துட்டான். அவனும் படத்தை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தா அவனும் செத்துட்டான். இப்படி இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சாலே நிறைய பேர் சாகுறாங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட படமா இருக்கும் பாருங்க. அடுத்து இந்த படத்துக்கும் எனக்கு ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குங்க. படத்தோட ரிலீஸ் டேட் நான் என்ன சொன்னேன், 14 அக்டோபர் 2018 தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன்னு சொன்னேன் பாத்தீங்களா. அந்த அக்டோபர் 14 தான் நம்ம பிறந்தோம். அப்புறம் நம்ம பிறந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 1988 பிறந்தோம். அதே வருஷத்துல புத்தபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிட்டில ஒரு தியேட்டர்ல இந்த படத்தை எல்லாருக்கும் போட்டு காமிச்சிருக்காங்க. நான் பிறந்த வருஷம் 1988 படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சு அந்த தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டு இருந்த 50க்கும் மேற்பட்டவங்க உசுரோட எரிஞ்சு செத்து போறாங்க. என்னடா அது கொடுமையா இருக்கு. நான் பிறந்த தேதி இந்த படத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பிறந்த வருஷம் ஒரு 55 பேர் செத்து போயிருக்காங்க. இந்த படத்துக்கு நமக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ பாப்போம். சரி, அந்த வருஷத்துல எதுக்காக அவ்வளவு பேர் செத்தானுங்க? போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த தியேட்டர்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு. இனிஷியலா அவங்க என்ன நினைச்சுட்டு இருந்தாங்கன்னா ப்ரொஜெக்டார்ல ஏதாவது தீ பிடிச்சிருந்துருக்கணும், அந்த தீ தான் பரவி தியேட்டரையே எரிச்சிருந்திருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது தீ உண்மையிலேயே பரவனது. அந்த தியேட்டர்ல படம் பார்க்க சீட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஆடியன்ஸுக்கு மத்தியில ஒரு ஆள் கிட்ட இருந்து இல்லங்க, நிறைய பேர் கிட்ட நிறைய இடத்துல இருந்து அந்த தீ பரவி இருக்கு. ஆடியன்ஸ் தான் கொளுத்தி விட்டு இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு கலிபோர்னியால ஒரு தியேட்டர்ல இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்றாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மூர்க்கத்தனமா நடந்துக்கிறாங்க. அந்த தியேட்டரை விட்டு வெளியே போடணும் பார்த்தா கதவு வழக்கத்துக்கு மாறா மூடப்பட்டிருக்குங்க. உள்ள படம் பார்த்துட்டு இருக்கும் வெளியே வராத மாதிரி லாக் செய்யப்பட்டிருக்கு. அந்த பதட்டத்துல அங்கிருந்த எல்லா குய்யோ முயோனும் கத்திக்கிட்டு நெரிசல்ல அது இதுன்னு சண்டை போட்டு கடைசியில அங்க படம் பார்க்க வந்த ஒரு பிரெக்னன்ட் லேடி, ஒரு கர்ப்பிணி பொண்ணு அங்க தியேட்டர்லயே இறந்துட்டேன். அப்ப இந்த படத்துல ஏதோ ஒண்ணு இருக்குங்கல்ல, நான் சொல்றது எல்லாமே பொய் இல்லங்க, இல்ல படத்துல காமிக்கிற மாட்டேன் இல்ல, உண்மையிலேயே இதெல்லாம் நடந்திருக்கான் சத்தியம் பண்ணி சொல்றாங்க இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. சரி, அந்த பிரெக்னன்ட் லேடி செத்தாங்கல்ல அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பானுங்கல்ல, அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுல சில விஷயங்கள் தெரிய வந்திருக்குங்க. என்ன இருக்குன்னா, அந்த தியேட்டர்ல பாப்கார்ன் வித்துக்கிட்டு இருந்த பய ஏதோ ட்ரக் எல்லாம் சப்ளை பண்ணுவோம் போல, வெளியில போதை பொருளாம் விற்பான் போல, அது கொஞ்சம் தவறுதலா இந்த பாப்கார்ன் ரெடி பண்ணும் போது உள்ள விழுந்திருக்குங்க. அந்த பாப்கார்ன் சாட்டம் தான் அந்த போதை தலைக்கு ஏறி, அதுவும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா ஏறி மூர்க்கத்தனமா நடந்துகிட்டாங்க, வித்தியாசமா மாறி இருக்காங்க. அதனாலதான் திடீர்னு எல்லா பேரும் குய்யோ முய்யோனு கத்திக்கிட்டு தியேட்டரை விட்டு வெளியே போக பார்க்க ஒரே பெரிய கலவரமாயி போச்சு. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது எவனாவது சாட்சி சொல்ல வாங்கடா அப்படின்னு கூட்டா தியேட்டருக்குள்ள படமாக்க போன ஒரு பயம் சாட்சி சொல்ல வரலையாங்க. அவ்வளவு பேருக்கும் பயம், இந்த படம் தங்களை கொண்டுடுமோன்னு பயந்துகிட்டு சாட்சி சொல்ல கூட வரல. இது நடந்தது 1993. அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷத்துக்கு இந்த படம் சம்பந்தப்பட்ட டீடைல் யாருக்கு எதுவும் தெரியாம போச்சு. திடீர்னு இந்த படத்தோட ஒரிஜினல் ரீல் பாத்தீங்களா, அது எங்க இருக்குன்னே யாருக்கும் தெரியல. ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் 2018 தான் இந்த ஆண்ட்ரூம் படத்தோட காப்பின்னு சொல்லி நம்ம பசங்களுக்கு ஒரு மூவி டீமுக்கு அது கிடைக்குது. அந்த டீம் எடுத்து இந்த ரீல ஆண்ட்ரூம் இந்த படத்தோட ஒரிஜினல் ரீடு 35 mm ரீலஸ்ல இதெல்லாம் எடுத்துருப்பானுங்க. அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. இந்த படத்துல நிறைய டிஸ்ஓரியன்டிங் சவுண்ட்ஸ், மனதை வசியப்படுத்தக்கூடிய ஒரு சவுண்ட படம் முழுக்க நிறைய இடத்துல பயன்படுத்திருக்காங்களா. அதே மாதிரி பாக்குறவங்களோட மனதை காயப்படுத்த சம்பந்தமே இல்லாத வித்தியாசமான வருமா இதோ ஒரு பக்கி ஒரு தேர்ட் பார்ட்டி தான் இந்த 25 வருஷத்துல எவனோ ஒரு கையில சிக்கி அவன்
நடுவுல நடுவுல இந்த ரீலுக்குள்ள என்னத்தையோ சரி வச்சிருக்காம போல. அதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பட் இவங்களுக்கு என்ன அந்த ரீல் கிடைச்சதோ அந்த ரீல் இருக்கிற மேட்டரை அப்படியே தான் ரிலீஸ் பண்ணணும் சொல்லிட்டு இந்த ரீல் கிடைச்சது இல்லையா அவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய வல்லுநர்கள் முன்னாடி படத்தை போறதுக்கு முன்னாடி பேசிட்டு அதுக்கப்புறம் தான் படத்தையே போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க கூட சொல்றாங்க, ஒரு படம் மனுஷங்களை கொல்லுமா அப்படின்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த படம் ஏதோ ஒரு மன தாக்கத்தை ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத மட்டும் நாங்க முழுசா நம்புறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனையே காமிக்கிறாங்க. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லிடுறேன். ஒருவேளை இந்த படம் பார்த்து யாருக்காவது ரத்த வாந்தி வந்தாலோ இல்ல யாருக்காவது மயக்கம் வந்தாலோ இல்ல யாருக்காவது பேய் பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலோ மன அளவிலோ இல்ல உடல் அளவிலோ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு எந்த வகையிலையும் நம்ம யூடியூப் சேனல் பொறுப்பாக. அதே மாதிரி இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களுமே இந்த மாதிரி ஏதாவது நடந்தா அதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்க முடியாது, ஒருவேளை இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சீங்கன்னா இதயம் பலகீனமானவங்கன்னா இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்க வேண்டாம், இங்கேயே நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க. நானும் அந்த வார்னிங்கை கொடுத்துறேன். பார்த்துட்டு அப்புறம் ஏன்டா பார்த்தோம்னு ஃபீல் பண்ணாதீங்க, தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போறவங்க தாராளமா போயிடலாம். ரைட், ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நாய தம்பியாரவத்தை அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்கு. பக்கத்திலேயே அக்கா ஹரி இருக்கா, அம்மா ஹரி இருக்கா. அம்மா ஹரி ஏதோ ஒரு ஊசி எடுக்கிறா, விஷ ஊசி நினைக்கிறேன், அதை எடுத்து இவங்க பாசத்தோட வளர்த்த அந்த நாய்க்கு போடுறாங்க. போட்டு அந்த அம்மா ஹரி தாங்க நாயை கொல்றாங்க. இந்த தம்பியாரன் பாசமா வளர்த்த நாய் ஊசி போட்ட கொஞ்ச நேரத்துல துடிதுடிச்சு செத்து போகுது. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் புதைச்சிட்டு திரும்ப கார்ல இந்த ஃபேமிலி வந்துகிட்டு இருக்குங்க. அப்ப அந்த பையன் தன அம்மாட்ட கேக்குறான், ஏமா அந்த நாய் செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு தானே போயிருக்கும் அப்படின்னு கேட்டா, இல்ல தம்பி அந்த நாய் ரொம்ப சேட்டை பண்ணிருக்கு அதனால அது சொர்க்கத்துக்கு போயிருக்காது நரகத்துக்கு தான் போயிருக்குன்னு சொல்லிடுங்க. தேவையில்லாம இந்த அம்மா பேச்சு கொடுத்து எவ்வளவு பஞ்சாயத்து நடக்க போதுன்னு பாருங்க. இந்த பையன் தன்னோட நாய் நரகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு தூங்கும் போதெல்லாம் என்னென்னமோ அவனோட கனவுல வருதுன்னு நினைச்சு ஃபீல் பண்றான். ஒரு ஆட்டு தலையில ஏதோ ஒரு சில மாதிரி வந்து இவனை கஷ்டப்படுத்துது. திடீர் திடீர்னு என்னென்னமோ வருது, செத்து போனவங்க எல்லாம் உசுரோட வர மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தா இது எல்லாம் கெட்ட கனவுங்க, அக்கா ஹரிதான் இதெல்லாம் கனவு, அந்த நாய் செத்து போச்சு நரகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நீ நினைச்சுட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கெட்ட கனவு எல்லாம் உனக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அக்கா தான் சொல்லி அந்த பயல கொஞ்சம் தேத்தி படுக்க வைக்க பாக்குறான். பய கேக்குற மாதிரியே தெரியல. இவன் தன்னோட நாய் நரகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்புறான். அதை நம்புறதுனாலதான் தூக்கத்துல நிறைய தீய சக்திகள் எல்லாம் அவனோட கனவுல வர மாதிரி நினைக்கிறான். தான் தம்பியை சரி பண்றதுக்காக வர தம்பி அந்த நாய் நரகத்துக்கு போயிருக்கு, அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு மறுபடியும் பூமி கூட்டு வந்து சொர்க்கத்துக்கு நம்ம அனுப்பிச்சிருவோம். சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னா அது ஒன் நிம்மதியா இருக்கும், நம்மளும் நிம்மதியா இருக்கலாம், நீயும் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட தம்பிய நம்ப வைக்கிறதுக்காக நைட்டு நைட்டு திடீர்னு அலறிட்டு எந்திரிக்கிறான் இல்லையா, அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா நாய் சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னு நம்ப வைக்கணும். அதுக்காக தான் தம்பிய காட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இவங்க வரும்போது ஏதோ ஒரு புக்கை எடுத்துட்டு வராங்க. அந்த புக்கு என்ன அப்படின்னா நரகத்துக்கு போற அந்த வாசலை எப்படி திறக்கிறது அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அங்க நிறைய பேர் இந்த ஏரியா மலைப்பகுதி ஏரியா, இந்த ஏரியால நிறைய பேர் ஏதாவது ஒரு தோல்வியில சூசைட் பண்ணிப்பாங்க. அப்படி செத்து போனவங்களோட நினைவா அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் எல்லாம் இங்க படையல் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படையல் எல்லாம் இறந்தவங்களுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா, செத்து போனவங்களை எங்க புதைச்சமோ அங்கேயே அவங்களோட ஆவி இருக்கணும்ன்றதுக்காக தான். அதுக்கு பிடிச்ச ஐட்டங்களை அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டா ஆவியும் அப்புறம் நம்ம வீட்டை தேடி வந்துடாது இல்லையா, எப்படி ஐடியா பண்ணிருக்காங்க பாருங்க. அதுக்காக தான் பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் போட்டு புதைச்ச இடத்துலயே வச்சு அந்த ஆவியை அங்கேயே வீட்டு பக்கம் எல்லாம் வந்துடாதுன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி எல்லாம் அக்கா ஹரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு மத்திய பகுதிக்கு போறாங்க. அப்படி அவங்க போகும்போது அங்க இருக்கிற விறகெல்லாம் பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமா ஒரு விஷுவல்ஸ் அவங்களுக்கு தெரியும். திடீர்னு ஒய்யின்னு ஒரு சத்தம், தம்பி காதை பொத்திக்கிட்டு அப்படியே படுத்துருவான். அந்த சத்தம் நின்றது பின்னாடிதான் எந்திரிக்கிறாங்க. அப்புறம் தம்பி அக்காவும் சேர்ந்து இவங்க தகுறதுக்காக ஒரு கூடாரத்தை போடுறாங்க. ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நட்சத்திரம் மாதிரி ஒன்ன கயத்திலேயே வரைகிறாங்க. வரைஞ்சிட்டு அதுல அஞ்சு மதத்தோட சிம்பிள்ஸையும் வச்சிருப்பாங்க, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் புத்த மதம் அப்புறம் இன்னொரு மதம் சொல்லிட்டு ஒரு அஞ்சு மதத்தோட சிலைகள் எல்லாம் ஒவ்வொரு மூலையிலையும் வச்சுட்டு அந்த மந்திர புத்தகத்தை எடுத்து நரக வாசலை திறக்கிறதுக்கான மந்திரத்தை படிக்கிறாங்க. திரும்ப 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 அந்த அக்கா ஹரி படிப்பாங்க. ஓகே மந்திரம் எல்லாம் சொல்லிட்டோம், இப்போ நரக வாசலை திறக்கிறதுக்குன்னா ஏதோ டோரை திறக்கிற மாதிரி ஈஸியா திறந்துட முடியாது. எப்படி வெங்காயத்தை உரிக்க உரிக்க லேயர் லேயரா வெங்காயம் வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியே அந்த நரக வாசலை திறக்கிறதுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு லேயரா நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு அக்காவும் தம்பியும் பேசிக்கிறாங்க. மம்முட்டி எடுத்து தோண்டி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே குழி தோண்டிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த தரகை கீழே ஏதோ சத்தம் கேக்குது அப்படிங்கிற அந்த தம்பி, நாம அந்த முதல் லேயரை ரீச் பண்ணிட்டோம் போல, நரக வாசலுக்கு போக வேண்டிய அந்த முதல் லேயரை ரீச் பண்ணிட்டோம்னு அந்த தம்பி சொல்றாங்க. உனக்கு ஏதாவது கேக்குறா, எனக்கு ஒண்ணுமே கேட்கலையேங்கிற அக்கா. அப்புறம் திடீர்னு என்னத்தையோ பார்த்துட்டு தம்பியை கூப்பிட்டு இதோ அதை பாரு அப்படின்னு காமிக்கிறா. அங்க பாத்தியா ரொம்ப அகோரமா ஏதோ தெரியுறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சாத்தாங்க, ஏதாவது சொல்லி உன்னை ஏமாத்த பாப்பாங்க, ஏமாந்துறாத அப்படின்னு சொல்லி எதுக்கு இருக்கிற ஒரு அணில காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு சாதாரண அணில, அதை சாத்தான சொல்லி தம்பியை நம்ப வைக்கிறான். அந்த சாத்தான இவங்க விரட்ட போறாங்களா, அணில விரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓடிப்போ சாத்தானே, ஓடி போய் சாத்தானே அவங்க விளாண்டுகிட்டு இருப்பாங்க ஒரு அணில விரட்டிக்கிட்டு. அதே சமயம் அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பொணம் அழிவு போய் கிடக்குங்க. அவங்க விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையிலேயே அதெல்லாம் நடக்குமோ அப்படின்னு நமக்கு பயமா இருக்கும். அந்த புக்லயும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் லேயரை ஓபன் பண்றதுக்கான சில விஷயங்களும் போட்டுருக்குங்க. அடுத்து அவங்க குழியை தோண்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தம்பியாரனுக்கு சுத்தி மரத்துக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு அமானுஷம் தெரியற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா தம்பி பசிக்குதா, வா சாப்பிடலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் ஹாயா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தர அங்க இருந்து போறதை பார்த்துட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டே போய் ஒளிஞ்சிருந்து
பாப்பாங்க அது ஒரு சைனாக்காரரா ஜப்பான்காரரா ஜப்பான் நாட்டுக்காரரா நினைக்கிறேன் அவரு ஜட்டியோட எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒரு கத்தி எடுத்து அவரே அவரை குத்திக்கிட்டு சாக போறாரு சூசைட் பண்றதுக்காக இங்க வந்திருக்காரு கரெக்டா கத்தி எடுத்து வயித்துல குத்த போற சமயம் இந்த தம்பிகாரன் பார்த்து ஐயோ வேண்டாம் அப்படின்னு கத்துறாங்க சூசைட் பண்ணணும்னு நினைச்ச அந்த மனுஷன் திடீர்னு இந்த பசங்களால ஏதோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோமே வேண்டாம் மறுபடியும் வாழணும்னு தோணி அவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு அங்க இருந்து உசுரோட போறாரு அப்புறம் மறுபடியும் இவங்க வந்து அந்த பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தோண்டிக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு துப்பாக்கி கிடைக்குங்க கை துப்பாக்கி ஒண்ணு கிடைக்கும் தோட்டாவோட இருக்கும் தம்பி எடுத்து கொடுப்பான் அக்கா அது வேலை செய்யுமா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கிற சமயம் தம்பிக்கு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு கருப்பு உருவம் தெரியுங்க அதை பார்த்து அப்படியே அவன் பயந்துகிட்டு கத்த அவன் கையில துப்பாக்கி இருந்ததால டம்னு சுட்டுரும் அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் பறந்து மேல ஓடுங்க நான் ஏதோ பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன்னு கத்துவான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனத்தையா பார்த்து நீ பயந்துருப்ப வா படுக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் படுத்துறாங்க அப்பதான் அக்கா கறி ஒண்ணு நோட் பண்றா தம்பி இன்னும் பிரஷ் பண்ணலையா டேய் நார்தரா போடா போய் பிரஷ் பண்ணடா அப்படின்றாங்க அதே சமயம் புக்ல அடுத்து என்ன அப்படின்னு பாக்குறாங்க பார்த்தா ரெண்டாவதுல இறைவங்க தாண்டிட்டாங்க அதுக்கப்புறம் நரக வாசல திறக்கிறதுக்கு முன்னாடி நரக வாசல பாதுகாக்கக்கூடிய ஒரு மூணுதல நாய் அங்க இருக்குமா அந்த நாய் ஒரு இரும்பு சங்கிலியால நரக வாசலோட சேர்ந்து கட்டப்பட்டு இருக்குமா அடுத்து அதுதான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த புக்ல போட்டிருக்கும் அந்த மூணுதல நாயால உங்க உடம்பு மட்டும் கிழிக்க முடியாது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவையும் கிழிச்சு எரிய முடியுமா செர்பரஸ் அந்த மூணுதல நாயோட பேர் இந்த தம்பியார நாரதரா போடா பிரஷ் பண்ணடான்னு சொன்னா பிரஷ் பண்ணாமே தெரியவான் இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நாய்க்கு யாரெல்லாம் சுத்தபத்தமா இல்லையோ அவங்களெல்லாம் பிடிக்கும் நீ இப்ப பிரஷ் பண்ணலன்னா அந்த நாய் உன்னை வந்து கடிச்சிரும் அப்படின்னு சொல்ல இவனும் பயந்துகிட்டே போய் பிரஷ் பண்றாங்க அப்படி பிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எதுக்க ஒரு சின்ன ஆறு மாதிரி போய்கிட்டு இருக்கோம் அதுல ஒரு படகு போகும் அந்த படகை யாரோ ஓட்டிக்கிட்டு போவாங்க அங்க ஒரு பொண்ணு ஒண்ணு போடாம உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுங்க அவங்க யாரு எதுக்காக அந்த படகை கடந்து போறாங்க அப்படிங்கறதுல யாருக்கு எதுவும் தெரியாது இவன் அதை பார்த்துட்டு பயந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் படுத்துருவான் அப்படி படுத்து கிடக்கும் போது மறுபடியும் அவனுக்கு ஏதோ ஒரு கனவுங்க அந்த கனவுல படகுல போச்சு பாத்தீங்களா அந்த பொம்பளை வர மாதிரி தெரியும் தீயில எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சில உருவங்கள் அப்படியே மேல எழும்பி வர மாதிரி தெரியும் அந்த புக்கை படிச்சுதான் பயந்து கிடக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த புக்கையே புரட்டி பார்த்தா நரக வாசல் திறந்ததும் நரகத்துல இருந்து சில கருப்பு உருவங்கள் வெளியில வரும் அப்படி வர்ற உருவம் அங்க இருக்கிற மனுஷங்களை போட்டு தள்ளிட்டு அதுகளோட தோலை பிச்சு இதுவ போட்டுக்கிட்டு மனுஷங்க மாதிரியே நடமாட ஆரம்பிக்குமா அதெல்லாம் அந்த டிராயிங்ல வரைஞ்சிருக்கும் அப்ப திடீர்னு ஒரு ஆட்டு தலையில ஏதோ ஒரு சிலை மாதிரி ஒன்னு இருக்கும் கீழே அடுப்பு மாதிரி எனத்தை எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த சிலையும் அவன் கனவுல வருவாங்க அதுக்கப்புறம் உண்மையிலேயே ஏதோ ஒரு சாத்தான் கொம்போட இவன் கனவுல அப்படியே கண்ணை சிமிட்டிக்கிட்டு இவனை பாத்துக்கிட்டே இருக்குங்க இதெல்லாம் எது என்ன எதுக்காக இதெல்லாம் காமிக்கிறாங்க என்ன தெரியல ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு முடிஞ்சு போய் காலையில விடியுது விடிஞ்சதும் பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு அக்காவும் தம்பியும் ஏதோ சாப்பிட்டு இருக்காங்க தம்பி நான் உச்சா போனும்னு சொல்லிட்டு உச்சா போக போறாங்க அங்க ஏதோ சங்கிலி அசைற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் அப்போ நரக வாசல்ல அந்த மூணுதுல நாய் கட்டப்பட்டு இருக்கும் இல்லையா அதுதான் அங்க தெரியுதுன்னு சொல்லி பயந்துகிட்டு தம்பி ஓடி வந்துருவான் மறுபடியும் குளிய தொண்ட ஆரம்பிக்கிறாங்க தம்பி இப்போ நாம அடுத்த லேயருக்கு போயிட்டோங்கிறான் எப்படா சொல்றேன்னு கேட்டா என்ன யாரோ புடிச்சாங்க என் கைய புடிச்சு கிழிச்சாங்க அப்படிங்கிறான் எங்க கைய காமின்னு பார்த்தா கையில ஃபுல்லா தடுத்திருப்பா பொறி பொறியா என்னமோ வந்திருக்கீங்க உடனே அக்கா அதை தண்ணியை ஊத்தி தொடச்சு விட பாப்பாங்க இவன் விடமாட்டான் உடனே அது இந்த தண்ணி எல்லாம் புனித நீர் இதை வச்சு போட்டாதான் உன் கை சரியாகும் சொல்லிட்டு சொல்ல உடனே அவனுக்கு கையை நீட்டுறான் சாதா தண்ணிய புனித தண்ணி சொல்லி அந்த கையில இவ கழுவிடுறான் தான் தம்பிய நல்வழிப்படுத்துறதுக்காக தான் தம்பி கிட்ட அந்த நைட்ல வரக்கூடிய அந்த கெட்ட கனவுகளை வராம செய்யணும்னா நாயை சொர்க்கத்துக்கு போன மாதிரி நம்ம கொண்டு வரணும் நரகத்துல இருந்து நாயை கூட்டு வந்துட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அதுக்காக இல்லாத விஷயங்கள்ல இருக்குன்ற மாதிரியே அந்த தம்பியோட போக்குக்கு இவ போறா எதையுமே அவன் நம்பல இந்த தம்பிக்காக தான் எல்லாத்தையுமே அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா சொல்ல போனா அந்த புக்கே வரைஞ்சது அந்த புக்கில் இருக்கிற ஐட்டங்களை எழுதுனது இது எல்லாமே இவதாங்க சாச்சாத் இவ்வளவு இப்ப என்ன சொல்றேன்னா நாம நரக வாசல திறந்துட்டோம் நாய் இங்க வந்துருச்சு அந்த நாய் இங்க வந்ததுக்கான அடையாளம் இங்க நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் அதோ அங்கேயே பாத்துக்கிட்டு அங்கேயே பாத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே அந்த நாய் போட்டிருக்கும் பாத்தீங்களா ஒரு காலர் மாதிரி ஒண்ணு கழுத்துல போட்டிருக்கும் இல்லையா அதை இவளே இங்க ஒரு இடத்துல வச்சுட்டு இதோ கிடைச்சிருச்சு பாத்தியா நரகத்துல இருந்து நாய் வந்துருச்சு நாம இப்ப ஒரு சடங்கு பண்ணி இதை சொல்றதுக்கு அனுப்போம் சொல்றதுதான் இவரோட பிளானா இருக்குங்க அந்த காலரை வெளியில தெரிய மாதிரி வச்சுட்டு தம்பி கிட்ட போய் தம்பி அந்த காலர் இங்க ஏதாவது கிடைக்குமா நாய் இங்க வந்ததுக்கான அறிகுறி ஏதாவது கிடைக்குமான்னு வா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூப்பிடுவான் ஆனா தம்பியோ ஏதோ ஒன்ன முறைச்சு பாத்துக்கிட்டே இருப்பான் நாம அடுத்த லேயரை ரீச் பண்ணிட்டோம் நரக வாசல நெருங்கிட்டோம் அப்படிங்கிற சரி வா இந்த பக்கம் போவோம் அப்படின்னு கூப்பிட்டா அந்த காலரை ஒளிச்சு வச்சிருக்கா பாத்தீங்களா அந்த பக்கம் கூப்பிட்டா வரமாட்டான் பயந்துகிட்டே இருக்கா திடீர்னு ஒரு சத்தம் அந்த சத்தத்தை கேட்டு இவங்க ரெண்டு பேருமே மிரண்டு போறாங்க எங்க இருந்து இந்த சத்தம் வருதுன்னு தெரியல ஆனா இந்த சத்தத்தை கேட்டாலே அப்படியே அள்ளு விடுற மாதிரி ஃபீல் ஆகுது இப்ப தம்பி என்ன சத்தது நம்ம நாய் நரக வாசல இருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறான் ஐயோ பிளான் எல்லாம் வீணா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்து மறுபடியும் இவ பேக்ல போட்டுக்கிட்டு தம்பி பின்னாடி இவ்வளவு ஓடுறான் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி இவங்க போறாங்க அங்க போய் பார்த்தா நிறைய காரு வேன் அது இதுன்னு நிறைய வண்டிகள் கிடக்கும் ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அங்க இருக்குங்க அங்க திடீர்னு ஒரு ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டுமே சரியான சைக்கோங்க மெண்டலுங்க மனித கறி தின்னக்கூடிய ஆட்கள் இவங்க ஒளிஞ்சுக்கிட்டே என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருப்பாங்க இங்க தாங்க அந்த ஆட்டு தலையில ஏதோ ஒரு சிலை மாதிரி ஒண்ணு இருக்கும் கீழே அடுப்பு மாதிரி ஒண்ணு கீழே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த சிலைக்குள்ள அது ஆக்சுவலா சிலை இல்லங்க அது ஒரு பானை மாதிரி உள்ள யாரோ ஒரு மனுஷனை போட்டு இவங்க வேக வச்சுக்கிட்டு இருக்காங்க வேக வச்சு அந்த
அந்த மனுஷ கரிய தின்ற பண்ணாடைங்க அங்க கிடக்குற துணிமணி அந்த பெட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா ஒரு ஜப்பான் நாட்டுக்காரன் சூசைட் பண்ண வந்தான்ல அதுக்கப்புறம் சூசைட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நல்லபடியா வாழ்றதுக்காக திரும்ப போவான் இல்லையா அவனோட ஐட்டங்கள் கிடக்குது அவனை தான் இப்ப வேக வச்சு தின்ன போறானுங்க பாவீங்க பாத்துட்டு இவங்க பயந்துகிட்டு திருச்சு ஓடிடுவாங்க அப்போ யாரோ இங்க வந்துட்டு போன ஒரு தடயம் அவங்களுக்கு தெரியும் அக்கா பயந்துகிட்டு இவனை கூட்டிக்கிட்டு திருச்சு ஓடி வருவா இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டாம் வா உடனே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு முகாம்ல இருந்து தேவையான ஐட்டங்கள் எடுத்துட்டு கிளம்பி போலான்னு பார்த்தா தம்பி இல்ல இல்ல என் செல்ல நாயே இன்னும் நரகத்துல இருந்து வரல அது வரணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குழியை தோண்டிட்டு இருக்காங்க அக்கா அவனை கூட்டிட்டு போக பார்த்தா அவன் கத்துறா விட மாட்டேங்கிறான் திடீர்னு வானத்துல பார்த்தா வானத்துல ஒரு கரு மேகம் வித்தியாசமா சுழன்றுகிட்டு இருக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிய கூட்டிக்கிட்டு அவ ஓடுறாங்க அப்படி தம்பி ஓடும் போதெல்லாம் மரத்துக்கு அந்த பக்கத்துல இருந்து கருப்பு கலர்ல ஏதோ உருவங்கள் தெரியும் அதெல்லாம் பார்த்துட்டே ஓடுவான் இந்த உருவங்கள் எதுவுமே நம்ம அக்கா காரிக்கு தெரியாது தம்பிக்கு மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அங்க இருந்து ஒரு வழியா தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க அப்படி ஓடி வந்தா கூட அங்க ஆத்தல ஆத்தங்கரைய கடக்கிறதுக்கு ஒரு படகு கிடக்கும் அந்த படகுல ஏற சொல்லி தம்பியை கூப்பிட்டா அவன் ஏற மாட்டான் ஏன்னா நைட்டு இந்த படகுல சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு பொண்ணு டிராவல் பண்ணி போச்சு இல்லையா அதை பார்த்துட்டு அவன் பயந்துகிட்டு நிக்க அக்கா அப்படியே தம்பியை தூக்கிட்டு அந்த படகுல ஏத்திட்டு துடுப்பு போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போவாங்க கொஞ்ச தூரம் ரொம்ப ஆவலா அந்த துடுப்பு போறதுலயே மும்மரமா இருப்பான் திரும்பி பார்த்தா தம்பிய காணும் உள்ள விழுந்துட்டான் போல ஐயோ தம்பிய காணமே தம்பி தம்பி தம்பின்னு கத்தி அவளும் கீழே குதிச்சு முங்கி முங்கி பார்த்து தம்பியை தேடிக்கிட்டு இருப்பான் மூணாவது முங்கல்ல தம்பியை கண்டுபிடிச்சிடறான் தம்பியை அலாக்கா தூக்கி மேல போட்டுட்டு இவளும் மேல ஏறிடுறாங்க ஒரு வழியா அந்த கரையை கடந்து அக்கறைக்கு போயிடுறாங்க அப்பாடா அக்கறைக்கு வந்துட்டோம்பா இதுக்கு அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லப்பா ஊர் பக்கம் போயிடலாம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவ எதுக்கு வருவாங்க இன்னும் நடந்து நடந்து போக அதுக்கப்புறம் பார்த்தா எங்க அவங்க முகாம் போட்டாங்களோ எங்க நரகத்தின் வாசம் சொல்லி குளிய தோண்டாங்களோ அந்த இடத்துக்கே வந்து நிக்கிறானு அவளுக்கு எப்படி இருக்கும் இது எப்படா சாத்தியம் தெரியாம முழிக்கிற அதே சமயம் அங்க ஒரு இரும்பு சங்கிலி இருக்குங்க அந்த இரும்பு சங்கிலி ஆடுது அந்த இரும்பு சங்கிலி நகருது அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அந்த மூணுதல நாய் வந்துருச்சு அந்த மூணுதல செர்பரஸ் நாய் வந்துருச்சு நம்மள தாக்க போகுது அப்படின்னு இவன் கத்துறாங்க அக்கா தம்பியோட வாய பொத்தி எதுவும் கத்திராரா அந்த மனுஷ கிரி தின்ற மிருக வந்து நம்மள சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு அவன் எவ்வளவோ சொல்லுவான் அவன் கேட்கவே மாட்டாங்க கத்திக்கிட்டே இருப்பான் வாய பொத்திக்கிட்டே இருப்பான் அப்புறம் வேற வழி இல்லாம அவன் அந்த உண்மையை சொல்லிடுறாங்க தம்பி இது எல்லாமே போய் நீ வாட்டுக்கு திடீர் திடீர்னு நைட்டு கெட்ட கட்ட கனவா கண்டு பயந்துகிட்டு இருந்த அதை நான் நல்வழிப்படுத்தணும் கெட்ட கனவு வர இடத்துல உனக்கு நல்ல கனவு வர வைக்கணும் நாய் சொர்க்கத்துக்கு வந்துருச்சுன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணணும் அதுக்காக நரகத்துல இருந்து பூமிக்கு வந்த மாதிரியும் அதோட காலரை காமிச்சு இதோ பூமிக்கு வந்துருச்சு நம்ம இதை சொர்க்கத்துக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடுன்ற மாதிரி உன்னை நம்ப வைக்க பார்த்தேன் ஆனா இங்க என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே போய்ங்கிறா இல்ல இல்ல அந்த மந்திர புத்தகம் இருக்கேன்னு சொன்னா அந்த மந்திர புத்தகத்துல இருக்கிற அத்தனையுமே நான் தான் வரைஞ்சேன் அப்படின்னு அவ சொல்றாங்க ஆனா இந்த தம்பி அதை நம்புற மாதிரி தெரியலங்க ஆனா நீ சொன்னதுல ஒரு விஷயம் மட்டும் நான் நம்புறேன் நீ என்ன ஏமாத்தணும்னு முயற்சி பண்ணல அது எனக்கு ஏற்கனவே தெரியுங்களா எப்படி தெரியும் பார்த்தா நான் வீட்டுல இருக்கும் போது திடீர்னு ஒரு உருவம் வந்தது அந்த உருவம் என் நெத்தில ஏதோ ஒண்ணு வரைஞ்சது உங்க அக்கா உன்னை ஏமாத்த போவா பார்த்து சூதானம் நடந்துக்கோன்னு என்கிட்ட சொன்னதுங்கிற இதெல்லாம் கேட்டு இவளுக்கு என்ன சொன்னது தெரியாம ஒரு மாதிரியா முழிக்கிறாங்க அப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த இரும்பு சங்கிலி ஒண்ணு இருந்தது இல்ல அது நகர ஆரம்பிக்குது அந்த இரும்பு சங்கிலியோட சத்தம் கேக்குது இருட்டா இருக்கிறதுனால என்ன இங்க வருது என்னன்னு தெரியல நாயோட சத்தமும் கேக்குதுங்க ஆகா அந்த மூணுதுல நாய் தான் வந்துருச்சுன்னு பயந்துகிட்டு அவங்க குடுகுடுன்னு ஓடி போய் பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல ஏறி அங்கேயே படுத்துருவாங்க மரத்திலே ஒரு வழியா தூங்கவே செஞ்சிருவாங்க அப்ப கூட அந்த தம்பிக்கு பிளாஷ்பேக்ல என்ன நடக்குது அப்படிங்கறத காமிக்கிறாங்க ஆக்சுவலா அவன் தம்பி அக்கா அம்மா எல்லாருமே ஜாலியா டூர் போயிருப்பாங்க அந்த டூர்ல நாய் கூட தம்பி விளாண்டுகிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அந்த நாய் தம்பியை கையில கடிச்சிருங்க இதனாலதான் ஆத்தா கறி வேற வழி இல்லாம அதுக்கு விசவூசி போட்டு அந்த நாயை கொண்டு இருப்பா அந்த பிளாஷ்பேக் மேட்டர் எல்லாம் இப்பதாங்க தெரிய வருது பகல்ல விடுஞ்சிருச்சேன்னா அக்கா முடிச்சு பார்த்தா அந்த மனுஷ கறி தின்வாங்கல்ல அந்த வேலையை இந்த முகாம சுத்தி நோட்டை விட்டுக்கிட்டு இந்த மார்க்கில பிடிச்சு போறதுக்காக வந்திருக்கானுங்க சத்தம் போடாம அப்படியே உட்காந்துருன்னு சொல்லிட்டு தம்பியோட வாயை பொத்துக்கிறாங்க அமைதியாரு மெதுவா சத்தமே கேட்காம நாம கீழே இறங்கி எஸ்கேப் ஆகணுன்ற மாதிரி மெதுவா சைகை பண்றோம் அதே சமயம் அந்த பக்கத்துல மனுஷ கறி தின்னக்கூடிய அந்த மனுஷங்க கிட்ட மயக்க ஊசி போடுவாங்கல்ல மான்களை மயக்க ஊசி போட்டு வேட்டையாடுற மாதிரி ஏதோ விலங்குகளுக்கு போடக்கூடிய மயக்க ஊசி துப்பாக்கி வச்சிருப்பாங்க இவங்க மரத்துல ஏறும்போது ஒரு துப்பாக்கி இவங்க குழி தோண்டும் போது கிடைச்சது இல்லையா அந்த கை துப்பாக்கி கீழே விழுந்திருக்குங்க அக்கா அந்த துப்பாக்கியை எடுக்கிறதுலயே மும்மரமா இருப்பா திடீர்னு பார்த்தா தம்பியை காணும் எங்கடா தம்பி அப்படின்னு பார்த்தா அந்த பக்கத்துல ஓட போக அவனை மயக்க ஊசியால சுட்டுறாங்க பொத்துன்னு அவன் கீழே விழுவான் அதை பார்த்ததுமே பயந்து போய் அக்கா கறி அந்த கை துப்பாக்கி எடுத்துட்டு குடுகுடு நீங்க ஓடி வர அவளையும் சுட்டுருவாங்க ரெண்டு பேரும் மயங்கி கிடக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒரு வேக்ல போட்டு தர 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 இழுத்துக்கிட்டு அந்த குடன் மாதிரி இவங்க தங்கியிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வரானுங்க அதுலயும் ஒருத்தவன் மான் கொம்ப தலையில வச்சுக்கிட்டு பக்கா பைத்திய மாதிரியே பிஹேவ் பண்ணுவான் ரொம்ப மோசமான ஆளுங்க இந்த ஆளு பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு தனித்தனி கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க அந்த அக்கா கறி கிட்ட அந்த சைக்கோ பைபிள்ல தப்பா நடக்க முயற்சி பண்ணுவாங்க தம்பி இங்க இருந்து கத்துவான் டே டே வெளியாங்க
ஆங்கிலமே குண்டடி பாஞ்சிருச்சு. அப்பையும் அவங்க ஹாஸ்பிடலுக்கு போய் எஸ்கேப் ஆனு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு வண்டியில ஏறி எஸ்கேப் ஆக பாப்பாங்க. விடலையே விரட்டிக்கிட்டே போய் மறுபடியும் சுட்டு அவங்க ரெண்டு பேரையுமே கொன்னுறாங்க. நல்ல வேலை அந்த பசங்க கிட்ட இருந்து இந்த அக்காவும் தம்பியும் ஒரு வழியா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா என்ன இப்ப நடந்த அந்த கலவரத்துல தம்பி பயந்துட்டே அங்க இருந்து தெரிச்சு ஓடுவாங்க. தம்பி தனியா பிரிஞ்சிடறான், அக்கா தனியா பிரிஞ்சிடறான். தம்பி அவட்டுக்கு ஹாயா அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருப்பான். இப்ப இவனோட கண்ணுக்கு அந்த கருப்பு கலர்ல உருவம் பாத்தீங்களா, அந்த மாதிரி உருவங்கள் எதுவுமே வரல. அவட்டுக்கு ஹாயா நடந்து போய்கிட்டு இருப்பான். அங்க அந்த இரும்பு சங்கிலி அசைறத மறுபடியும் கவனிக்கிறாங்க. என்னடாது இரும்பு சங்கிலி அசைதே அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே இங்க ஏதோ ஒரு திருநாய் கரடிக்கு வச்சிருந்த ஒரு டிராப்ல இந்த நாயோட காலு மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுதுங்க. கரடிக்கோ மானுக்கோ இந்த மாதிரி வேட்டையாடுறதுக்காக டிராப் மாதிரி செட் பண்ணிருப்பாங்க, அதுல கால் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுது. அதை பார்த்துட்டு அந்த கால மாட்டியிருந்த அந்த மிஷினை அவன் கழட்டி விடுறான். நாயும் உடனே தத்தி 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 அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுது. கடைசியா போகும்போது கூட நம்ம தம்பியை பார்த்துட்டு ஆறுதலா திரும்பி போதுங்க. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஏதோ ஒரு திருப்தி. ஏதோ ஒரு நாயை காப்பாத்தினா கூட தன்னோட நாயை காப்பாத்துற மாதிரி பண்றான். இங்க வரும்போது இவனுக்கு இந்த நரகத்தின் மேல நம்பிக்கை இருந்தது, பேய்கள் மேல நம்பிக்கை இருந்தது, நரக வாசல் அது இதுன்னு எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருந்தான். இப்போ இது எல்லாமே பொய் நாய் போச்சு. ஏன்னா இந்த சங்கிலி கூட அந்த மூணுதுல நாய் இருக்கு நினைச்சுட்டு இருந்தான். இந்த சங்கிலி அசைறதெல்லாம் வச்சு ஆனா கடைசியில பார்த்தா இது ஒரு சாதாரண நாய். இப்படி இது எல்லாமே தேவையில்லாம நம்மளே நினைச்சுக்கிட்டதுதான், இது எல்லாமே பொய்னு கடைசியா இந்த தம்பி புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு இந்த மேட்டர் அக்கா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த நாயோட சங்கிலி ஒண்ணு கிடக்குது இல்லையா, அந்த இரும்பு சங்கிலியை எடுத்து இவன் கையில வச்சுக்கிட்டு ஹாயா நடந்து வர, அப்படி நடந்து வர மாதிரியே காமிச்சு தி எண்ட் அப்படின்னு படத்தை போட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கதை இருக்கு. அந்த பக்கத்துல அக்கா ஹரியப்ப காமிக்கிறாங்க. அவ தெரிச்சு ஓடி வருவாங்க. ரெண்டு பேரை கொண்டுட்டா இல்லையா, பயத்துல ஓடி வருவா. அப்படி ஓடி வரும்போது சுத்தியும் முத்தியும் நரகத்துல இருந்து எந்திரிச்சத மாதிரி கருகருகருன்னு நிறைய உருவங்களை பார்த்து பயந்து போறாங்க. பயந்து போய் அந்த முகாமுக்கு ஓடி வந்து அவ வரைஞ்ச அந்த நரக வாசல்ங்கிற புக்கு, அந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவ எரிக்கிறாங்க. புக்கை எரிச்சாச்சு. அதுக்கப்புறம் நரக வாசலை திறக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு குழி தோண்டாங்க இல்லையா, அந்த குழியை கூட இவன் முடிடுற. அப்போ மறுபடியும் நைட் ஆயிடுது. அந்த சங்கிலி சத்தம் கேக்குதுங்க, இரும்பு சங்கிலியோட சத்தம் கேக்குது. உள்ள உட்காந்துட்டு அவ பயப்படுறாங்க. கையில இன்னும் இவகிட்ட அந்த துப்பாக்கி இருக்கு, பயந்துகிட்டே இருக்கா. அந்த சங்கிலி சத்தம் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. துப்பாக்கி எடுத்துட்டு சுற்றுவேன் வராத வராத அப்படின்னு அவளால பேச கூட முடியலங்க. மனசுக்குள்ளதான் அப்படி சொல்றா, ஆனா பயத்திலேயே துப்பாக்கியை நீட்டிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த நாயை காப்பாத்தின அந்த நாய்கிட்ட இருந்த அந்த சங்கிலியை எடுத்துக்கிட்டு தம்பிகாரே இப்ப நடந்து வந்துகிட்டு இருக்கான். இவங்க போட்ட அந்த கூடாரத்தை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கான். அக்கா கிட்ட அவளா இந்த சங்கிலியில காமிக்கணும், நாயை நான் காப்பாத்திட்டேங்கிற அந்த மேட்டரை சொல்லணும்னு இவன் வரா. ஆனா அதே சமயம் இங்க வரும்போது பேய்கள் எல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் போய் கட்டுக்கதே நினைச்சுக்கிட்டு இருந்த அவளோ இப்போ எல்லாமே இருக்கு, எல்லாமே உண்மை, நரகவாசல் உண்மை. அத ஒரு மூணு தலை கொண்ட நாயை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அதோட சங்கிலி குரான்ல கூட இந்த பேரு எழுதப்பட்டிருக்குமா, ரகசிய குறியீட்டுல. சாத்தான்கள்ல மொத்தம் 70 வகையான சாத்தான்கள் இருக்கான். அதுல குறிப்பிட்டு இந்த அஸ்தர சாத்தான் தான் இவங்க எல்லாரையும் கொன்னதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அதை கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த அஸ்தர சாத்தானுக்கு ரொம்பவே விருப்பப்பட்டது ஏதோ ஒரு சிம்பிள் இருக்குமா, அந்த சிம்பிளை இந்த படம் முழுக்க நிறைய இடத்துல உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீன்லயுமே அந்த சிம்பிளை ரகசியமா இருக்கிறத இப்போ புட்டு புட்டு வச்சு காமிக்கிறாங்க. இதுதான் காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி அவங்க இந்த படத்தால கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் டோட்டலா செத்து போயிருக்காங்க. இப்ப வேற நம்ம இந்த படத்தை இங்க ரிலீஸ் பண்ணிட்டோம், லட்சக்கணக்கில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சாமி இமியை கும்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு வச்சுட்டு கடவுள் பக்தியோட படுங்க, எதுவும் நடக்காது.